இந்த வீடியோவில் வர எல்லா விஷயமும் சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால் இதை யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. வணக்கம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஆனால் நான் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மனசு நொந்து போயிருக்கேன், மன குமுறல இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன். எதுக்கு தான் அந்த வீடியோ எடுக்கணுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ மனசுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை கூட நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இந்த வீடியோ நான் ஒரு மூணு நாள் முன்னாடி ஷூட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோட அவுட் புட் எப்படி இருந்துச்சுன்னா, வீடியோ அவுட் புட்டே வரல. அடுத்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஃபோனில் ப்ளே பண்ணால் வீடியோ கேன் ப்ளேன் வருது. எங்க ஜீரோ பிட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு அடுத்த வீடியோவில் ஜீரோ பிட்டாக காட்டும். ரைட்டு, விடு, மீராக்காவோட பவராக கூட வரலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எத்தனை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு கருட புராணத்தை பற்றி கருட புராணத்தை அசிங்கப்படுத்த கூடாது, தப்பு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு புராணத்தை பற்றி பார்க்க போறீங்க. யா, மிகப்பெரிய ஒரு புராணம் இது. வர்ணிக்க வேண்டிய புராணம், வருட வேண்டிய புராணம். ஆக மொத்தத்தில் இது ஒரு புராணன்ற பேரில் புராணமாக பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அழகிய ஒரு சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க நம்ம மீராக்கா, சாம், மீரா மற்றும் அவங்களுடைய படக்குழுவினர் இணைந்து இந்த பாடலை மிகவும் அழகாக மேக் பண்ணியிருக்காங்க மக்களே. அவங்க வீடியோவில் போகலாம். ஓப்பனிங் சீனில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் வந்து நிற்கிறாங்க. வாவ், அந்த 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 ஏர் இருக்குல்ல, அருமமா. ஐயோ, அந்த காதோர தோடு இருக்கு, அது உனக்காகவே செய்யப்பட்ட மாதிரி இருக்குங்க, உனக்காகவே செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. சோ இந்த சீன் நம்ம தெரியா புரிஞ்சிக்கலாம், இந்த பாட்டு பெட் நைட் மசாலா தான் அப்படி சொல்லிட்டு. ஏய் தலை வந்தா மாதிரி பைக்ல மாஸ் என்ட்ரி சும்மா அப்படியே ஹீரோ உண்டா. நான் சாம சொன்னேங்க, இந்த தலையும் பைக்கில் வரோம். அரே யார் பால்கார், முஜி மாறோ பாய், முஜி மாறோ. ஏய் மழை வர மாதிரி இருக்குடா, சீக்கிரம்டா. அரே வானம் இருட்டி வருதுடா. ஐயோ சாரல் சொட்டுதுடா. அரே பாய் சீக்கிரம் போ பாய், பாருங்க என்னென்ன வேலை காட்டுற பாருங்க. மீரா அக்கா, நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க, எல்லாம் சதி, திட்டமிடப்பட்ட சதி. நான் வீடியோ எங்கே விட்டுனே நீங்கள் மறந்து போச்சுரா. சாம் தலைவன் ஹீரோ ஒண்டார பைக்கில் உழைஞ்சி தலைமை மூடி ஏத்துறோம். ஏன் தனியா தெரியுங்க, மீரா கூட்டிட்டு போங்க. இப்பதான் கிடைச்சாங்களா, லாஸ்ட் ஒரு வருஷமா கூடதான சுத்திக்கிட்டு இருக்க பாவி. தம்பி 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 சாமே, சாமான் பொருள் குத்திக்க போது கீழே இருங்க, கேட்ட விட்டு கீழே இருங்க. உன் காதில் ஆவாசமும் காம ஆவாசமும் புரியுது ராஜா. கேட்ல நிக்கும் போது சாமான் குத்திக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் பாட்டு மட்டும் இல்ல, எதுவுமே பாடவும் முடியாது, போடவும் முடியாது. ஏ ஸோ இப்படி நம்ம சாமி என்ன பண்றோம்னா, கேட்டை பச்சு ஜிம்மு ஜிம்மு ஜிம்முறாருங்க. இல்ல ஜிம்மு ஜிம்மு ஜிம்முட்டு நாலு வரைய நாக்கள் யூஸ் பண்ண வாரி வழங்குறாரு. அந்த வார்த்தைக்கெல்லாம் கேட்கும் போது கவிப்பேரரசு வைரமுத்தோட அசிஸ்டன்ட்னு தோணுது. அவ்வளவு ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் இந்த பாடலோட வரியில் ரொம்ப அருமையாக அமைந்திருக்குங்க. என்ன சில ரியாக்ஷன் இருக்கு, கோச்சிக்கிட்டா பேச மாட்டேன் போட அப்படின்னு. அப்புறம் வந்து இப்போ இது நீங்க பண்ற சொல்லிட்டு அது கண்ணை விட்டு உருட்டி உருட்டி பாக்குறது, கண்ணை விரிச்சு பாக்குறது. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பிரத்யேகமான 4-5 ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பட் அந்த ரியாக்ஷன் நீங்க பண்ணும்போது பெண்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. மீராக்கா நீங்க டிஃப்ரெண்டா அதாவது பண்ணுங்க, உங்களுக்கு தனியாக ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. ஐ மீன் சூப்பர் மாடல். வெக்கப்படாதடி வெக்கப்படாதடி, கடவுளே ஆண்டவரே. ஒரு படத்துல வடிவில் சார் லேடி கேட்டு போட்டிருப்பாரு, ஜவுரி ரெட்ட முடி தான் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு முடி, அந்த பக்கம் ஒரு முடி வரல, பேண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும், கொஞ்சம் பழைய படம் தான். அந்த படத்துல வடிவில் சார் ரொம்ப உண்மையா சொல்றேன், செம்ம ஹாட்டா இருப்பாரு, பங்கமா இருப்பாரு. ஆனா இது என்னடா கேரக்டரு, பையனுக்கு பொண்ணு வேஷம் போட்ட மாதிரியும் இல்ல, பொண்ணுக்கு பொண்ணு வேஷம் போட்ட மாதிரியும் இல்ல, இல்ல வேற ஏதாவது ஜெண்டா இருக்குமோ. பாபா பாபா சாய் பாபா, சாய் பாபா தொட்டுட்டாலே ஐயோ கடவுளே, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். நினைத்து எங்க போய் சொல்லுவேன் நானு, கொஞ்சம் நம்ம குழந்தை ட்ரெஸ் விலகனா தெரியாது, வீட்டில் தானே இருக்கும், பிறந்த மேனியா இருக்கலாம், 5 வயசு தான் ஆகாது. ஜட்டி படம் ஒரு மாதிரி இருக்கும்பா, ஜட்டி வேணாம், மேல ட்ரெஸ் நான் போட மாட்டேன், கொஞ்சம் விலகி இருந்தா தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாம சாம வீடியோ இஸ் ரெக்கார்டிங் சாம். ஆ தம்பி அடக்குங்க, இதுவும் பைத்திய முத்தி பண்ண நிலைமை இல்லை, காஜி முத்தி பண்ண நிலைமை. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக போட்ட ஒரு சாங்கில் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன இதுக்குன்னா வந்து யாரோ ஒரு சொட்டைக்கு சான்ஸ் தராங்க, எங்கள் சாமிக்கு சான்ஸ் தர மாட்டாங்க. அறிவு இல்லையா, அழகு இல்லையா, திறமை இல்லையா, பாட்டு பாடுற நடிக்கிற திறமை இல்லையா, இல்லை அவனுக்கு என்ன குறை, அவன் சிங்கங்க, சிங்கம் இன்னைக்கு விட்டா கூட மேய்ஞ்சிட்டு வந்துடுவான். அந்தளவுக்கு திறமையோ அந்தளவுக்கு குதிரை பழம் இருக்குமே தான் மீரே அவங்க கூட வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரும் சொட்டைன்னு அந்த பாடலில் சான்ஸ் கொடுத்தாங்க, எங்கள் சாமிக்கு வந்து சைடில் ஏதோ ஒரு சும்மா ஒரு பைத்தியம் வர மாதிரி எகிரி குதிச்சுட்டு இருந்தாங்க தலைவன். அப்போ எனக்கு மனக்குமுறலாம் இருந்துச்சு, என்னடா எங்கள் சாமி
சாமி வச்சு வீடியோ எடுக்கலன்ட்டு. பட் இந்த பாட்டு அந்த இடத்த பூர்த்தி செஞ்சிருச்சு, பூர்த்தி செஞ்சிருச்சு. ஏய் சாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அட படுபாவி படுபாவி, மீரா செகண்ட் வீடாப்ப, இது தெரியாம போச்சேடா. அந்த புள்ளி உன நினைச்சு எங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, முடிய திருவிட்டு இருக்கு, ட்ரெஸ் அப்படி பண்ணுது, இடுப்பு ஒரு மயிருமே இல்ல, அப்போ அப்படி காமிச்சிட்டு இருக்கு. உன உன மனசுல நினைச்சிட்டு இருக்க சாம், இப்படி பண்ணிட்டியடாடா பாவி. ஓ சாரி சாரி, எல்லாம் பூச்சி இழுக்கிறாம கடவுளே, அந்த புள்ளைக்கு தெரிஞ்ச அந்த புள்ள தூக்கு போட்டு மேடா. அடாடே, கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பண்ணி பாசமா தான் இருக்கா? உமல ரொம்ப பாசமா இருக்கா? பால் குடுக்குறா, சாப்பாடு போட்டு வந்து குடுக்குறா, ஏன்டா அவளுக்கு துரோகம் பண்ற? உருவத்திலே குறைந்தேனடி, புல்லாங்குழலா விரல் சப்புடி. சங்க கால புலவர்கள் எல்லாம் இந்த பாட்டு கேட்டாங்கன்னா சிங்க சிங்கமா ஓத்து தருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. யாரு தெரியும், சொல்ல முடியாது, சம்பந்தமே இல்லாம கிருபா பாட்டு மாதிரி நாலஞ்சு வருஷம் கழிச்சு இட்டானா தான் இட்டாகும். அழகே அலை கடலும் மறுவாயா. ராகுல, நீ என்ன பாடுற அந்த பாட்டு? ஏய் அடி 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 அடி, இவன் யாரா புதுசா? அப்போ அது அம்மா. பறக்கும் எல்லாம் பண்ணும் அந்த அம்மா. நடானாங்க இவரு, நடானா கம்பி மேல ஜாமான சொல்லுறாரு. என்னடா என்னடா, ஸ்கூல் படிக்கிற வயசுல எதிர லவ், அந்த பொண்ணு என்ன ஒரு 10th படிக்குமா, இவன் பார்த்துக்கு ஒரு 9th படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். என்னடா காதல் இந்த வயசுல, என்னடா காதல் வாழுது? வரைக்கும் பொம்பளை சோக்கு கேக்குதோ? மீரா மீரா அழுவாத, மீரா 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 அழுவாத, மீரா மீரா அடியே பார்க்க முடியல, அழுவாத நீ. குழந்தைங்க எவ்வளவு அழகா விளையாடுதுங்க பாத்தீங்களா? பூவேர்ச்சி விளையாடுதுங்க, ரிங்கா ரிங்கா ரோசை, சங்கு சக்கரம், கோகோ, கட்டிப்புடி கட்டிப்புடி, இந்த மாதிரிலாம் குழந்தைங்க வீட்டுக்குள்ளே விளையாடுங்க மக்களே. நீ பேரண்ட்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ காட்டுங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த அண்ணா தங்கச்சி இந்த அக்கா தம்பி மாதிரி வீட்டுக்குள்ளே சேஃபா இருக்கணும் சரிங்களா? அப்பாவோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? மொத்த ஒரு கண்டார் ஒளி பையன், ஒரு கண்டார் ஒளி பொண்ணு, முட்டின் சாவட்டம், இது ஒரு டோது பிறக்கும். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடாதீங்கன்னா அப்படியே வெளியே போடின்ற மாதிரி அந்த அப்பாவோட ரியாக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா அப்பா ஒரு சின்ன ஃபேஸ் காமிச்சாலும் சும்மா நச்சு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. பாத்துக்கலப்பா, பங்கு காமிச்சிட்டீங்க. அம்மா அம்மா, கேமரா பாக்குற பாருங்க, கேமரா பாக்குறீங்க பாருங்க. என்னடா கேமராமேன் என்னடா பண்ணிருக்க, டைரக்ஷன் என்ன பண்றாங்க, எடிட்டிங்ல எடிட்டர் எடிட்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்னடா கலட்டி வச்சிருக்கீங்க? அம்மா இதோட எனக்கு முடிஞ்சிடுமா, உங்க ஜோலியே எனக்கு தேவையில்லை, எனக்கு கல்யாணமும் வேணாம், நான் வேற நாடிக்கு போறேன். போடாடே சிலுக்கு மவளே, சிலுக்கு முண்டியை கூட்டிட்டு போ, தயவு செஞ்சு வந்துடாத, இதுக்கப்புறமாவது நானும் என் பொண்ணாட்டி சந்தோஷமா இருக்கும். அப்படியே லாஸ்ட் என்ன ஆகுதுன்னா, மாடிப்படி மேலே ஏறி போறாங்க, அப்புறம் மாடிப்படி விட்டு கீழே இறங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கேமரா இஸ் ரெக்கார்டிங், சாமிக்கு போதான் ஞாபகம் வருது. அப்புறம் கீழே வந்து மடி மேலே படுக்க வச்சு தலையை தடவை விட்டு ஒரு கிஸ் அடிச்சு கேமரா முடியுது. கேமரா முடிஞ்ச பிறகு தலைமை மேலே கூட்டிட்டு போயிருப்பான். பாய்.